ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுதாகர். இன்னைக்கு நம்ம கவளை மீன் குழம்பு, இது வழக்கமான குழம்பு மாதிரி இல்லை. இது நம்ம மசாலாக்களை வறுத்து அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதை உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இதை போட்டிருக்கேன். வாங்க நம்ம போய் இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம குழம்புக்கு தேவையான பொருளை நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய், ஒரு 10 காஞ்ச மிளகாயை, இது கூட கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, பாருங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கிறோம். மிளகு வறுபட்டதும் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கிறோம். தேங்காய் ஒரு 2 பத்த தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை. வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சிக்க போகிறோம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு வந்தால் போதும். அது கூட நான் ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த தக்காளியை அது கூட சேர்த்துக்கிறேன். இதன் கூட இப்போ 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், இதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், தக்காளி ஓரளவு மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிடுச்சு போதும். இதை எடுத்து இதை கொஞ்ச நாள் சூடு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். நம்ம வறுத்தெடுத்த மிளகாய் கலவை கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், இதையும் அது கூட சேர்த்துக்கிறோம். இது வந்து பச்சையாக சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதை மிக்சியில் வச்சு அடிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் சூடேறிடுச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெந்தயம் ஒரு பிஞ்சு நம்ம போட்டுக்கிறோம். கடுகு கலப்பு ஒரு ஸ்பூனு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். இதை இது கூட சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி மிக்சியில் நம்ம வதக்கி மிக்சியில் அடித்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபுல்லாக இதில் போட்டுக்க போகிறோம். நம்ம வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி வதக்கி தான் மிக்சியில் அடிச்சிருக்கோம். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிங்க. பாருங்கள், வெளியே எண்ணெய் அப்படியே கசிஞ்சு வெளியே வருது. இந்த அளவு வதங்கினா போதும்.
இப்போ நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சேன் மிளகாய் சாந்து போட்டுக்குங்க. எண்ணெய் பிரியிற அளவுக்கு ஒரு 2 or 3 minutes இதை மெதுவாக கிளறி விடுங்க. இப்படி விட்டு விட்டு கிளறுங்க. நான் ஒரு 3 minutes நல்லா இதை கிளறி கிளறி வதக்கியிருக்கேன். பாருங்கள் எண்ணெய் அப்படியே கசிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட குழம்பு மிளகாய் தூள் ஒரு 5 spoons. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. நான் ஒரு 1 kilo மீனுக்கு அவர அளவுக்கு குழம்பு வைக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். இப்போ இதுங்க கூட இதை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூளினுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நான் விடுறது வந்து இந்த தக்காளியெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்தேன் இல்லைங்களா, அதை கழுவின தண்ணி. கொத்தமல்லி இலை கொஞ்சம் இந்த டைமில் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்புல வாசம் நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கிக்கிங்க. இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை அரிசி கழுவின தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் உங்கள் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்குங்க. நான் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் உப்பு போடல. இப்போ எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது கொதி வர எப்படியும் ஒரு 5 minutes ஆகும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இதை கொதி விட போகிறேன். நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. அருமையான வாசனை. இந்த அளவுக்கு கொதி வந்துடணும். இப்போ இந்த டைமில் நம்ம இது கூட மீன் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மீனை, இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் மேலே அப்படியே ஆயில் வெளியே வந்துட்டுருக்கு. ரொம்ப நாள் இதை கொதிக்கி விடக்கூடாது, மீன் உடனே வெந்துடும். அதனால் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். 2 minutes குக் பண்ணால் போதும். அருமையான மீன் குழம்பு ரெடி. இதே குழம்பு நீங்கள் எந்த மீனுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கவளை மீனுக்கு வச்சு காட்டியிருக்கேன். கவளை மீனில் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அற்புதமான சுவை இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறது சுதாகர். நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.